அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பகுதியை பார்க்க போகிறோம். என்னால் முடிந்தவரை எளிமையான தமிழில் உங்களுக்கு விளக்கம் அளிக்க இருக்கிறேன். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்பது எட்டு வகைப்படும். எட்டு கால் பூச்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவை நவுன், ப்ரோநவுன், வெர்ப், அட்வெர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிபொசிஷன், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெங்ஷன். சில்ட்ரன், டுடே வி ஆர் கோயிங் டு சி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இன் இங்கிலீஷ். So parts of speech, there are eight kinds. Just now I said, isn't it? That's what. Now moving on to one by one. Let us see noun. What is a noun? Noun என்பது பெயர்ச்சொல் ஆகும். இது ஒரு நபரின் பெயரோ அல்லது ஒரு பொருளின் பெயரையோ அல்லது ஒரு இடத்தின் பெயரையோ குறிக்கும். For example, எடுத்துக்காட்டாக மரம், மனிதன், புத்தகம், பேனா, பென்சில். பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை, சேலம், ராமு, பெருமாள் போன்ற அனைத்தையும் பெயர்ச்சொல் என்று சொல்லலாம். இதில் ஒரு சில வகைகள் உள்ளன, அவற்றை பின்பு பார்க்கலாம். லைக் காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். சில்ட்ரன், நவுன் லெட் மீ டெல் யூ வாட் இஸ் எ நவுன். நவுன் மீன்ஸ் நேமிங் வேர்ட்ஸ். For what and all we are giving name, they are called as nouns. Okay, naming words. It can be name of a person, place, thing, animal, feelings, idea, quality. Is it clear for you? So naming words are called as nouns. So you can ask a question. ஒரு டவுட் வந்ததுனாக்கா, இது நவுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியணும்னாக்கா நீங்க என்ன பண்ணும், Can I have it? Can I touch it? Can I feel it? அதாவது என்னால் இதை எதுக்க முடியுமா, தொட முடியுமா, இதை உணர முடியுமா அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே அது நவுன். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு ஊர், இது ஒரு பொருள், இது ஒரு மனிதனோட பெயர். இது எதுக்கெல்லாம் பெயர் சொல்றோமோ அது பெயர் சொல். நெக்ஸ்ட் பார்க்கலாமா, ப்ரோநவுன். ப்ரோநவுன் என்பது நவுனுக்கு பதிலாக பயன்படுத்தும் சொல்லாகும். அதாவது இன்ஸ்டெட் ஆஃப் அ நவுன். அடிக்கடி நவுன் சொல், நவுன்னாக்கா பெயர் சொல் சொல்லிட்டேன், ஊர் பெயர், மனுஷன் பெயர், ஆர் பொருள் பெயர், அதுக்கு. ஸோ இந்த நவுன் திரும்ப திரும்ப வர்றதுக்கு பதிலாக இன்னொரு வார்த்தை போடலாமா, அதுக்கு பெயர் தான் ப்ரோநவுன். ஃபார் எக்ஸாம்பிள், பெருமாள் சாமி பாடம் படித்தான், பெருமாள் சாமி ஊருக்கு போனான், பெருமாள் சாமி நல்லவன். அப்போ அடிக்கடி பெருமாள் சாமி, பெருமாள் சாமி வருது இல்லையா, அதுக்கு பதிலாக அவன், அவன் நல்லவன், அவன் பாடம் படித்தான் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ப்ரோநவுன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஐ மீன் டு டெல் இன் இங்கிலீஷ், ப்ரோநவுன் மீன்ஸ் த வேர்ட் விச் ரீப்ளேசஸ் அ நவுன், which takes the place of a noun, which takes the place noun ku badilaga you can call it as he, she, it. Understand, the subject il varumbodhu he, avan, she, aval, porul naka it, naan. For example, enoda per ramu nu vechukongla, ramu urukku poran, ramu nalla padikiran, ramu nalla school ku poran, epa nik pandrathu badilaga I go to school, I study well. நிறைய பேர் சொல்லும்போது தே, கிளியர். அப்புறமா நம்ம வந்து இதுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் படிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், வேர்ப். வேர்ப்னாக்கா, வேர்ப் என்பது வினைச்சொல் ஆகும். இது தொழில் அல்லது வேலையை குறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் ஓடினான். இதில் வரும் ஓடினான் என்று சொல் அது செய்த செயல் குறிக்கிறது. இதுவே வேர்ப் ஆகும். பாடினான், படித்தான், எழுதினான் போன்ற அனைத்தும் சொற்களும் வினைச்சொல் ஆகும். வினைச்சொல்னாக்க வினை, ஒரு செயல், ஒரு கிரியா, ஒரு வர்க். ஓகே, ஸோ வேர்ப்னா என்ன, ஒரு வர்க், ஒரு வேலை செய்யறது. So verb is the heart of a sentence. Verb illama oru sentence iyangadu.
verb பயங்கர முக்கியமானது. Okay, so every sentence must have a verb. Only verb has tenses. இந்த verbக்கு மட்டும்தான் tense கொடுக்கிற உரிமை இருக்குது. கடந்த காலம், இனிகள் காலம், அந்த விஷயங்கள். And it tells the action and situation. So verb is action word. So for example, Ram eats apple. I am a student. So இங்கே வந்து eatங்கிறது வந்து ஒரு செயல். Clear all of you? Okay, moving. இது verb உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும் ஒரு சென்டென்ஸில் அப்படின்னாக்கா, can I do it? என்னால் செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டிங்கனாக்கா, இங்கே eats, yeah, eats, அது வந்து சாப்பிட முடியும். He plays, விளையாடுறது. Do, செய்ய முடியுமாங்கிற ஒரு கேள்வியை போட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு verb, உங்களுக்கு ஆன்சரா வந்துடும். நெக்ஸ்ட் ஒன், வி ஆர் கோயிங் டு ஸ்டடி அட்வெர்ப். அட்வெர்ப் என்பது வினை உரிச்சொல் ஆகும். இது வினையை பற்றி வரும். வினைனாக்கா இப்படிச்சோம் இல்லையா, verb, verb-ஐ பற்றி வர்றது. அது வினை எவ்வாறு நடந்தது, எப்போது நடந்தது என்பதை குறிப்பிடும். ஃபார் எக்ஸாம்பிள், அவன் வேகமாக ஓடினான். அந்த வாக்கியத்தில் உள்ள ஓடினான் என்னும் சொல் வினை சொல். எவ்வாறு ஓடினான், எங்கு கேட்போது போது வேகமாக ஓடினான் என்பது பதில். இவ்வாக்கியத்தில் உள்ள வேகமாக என்னும் சொல் அட்வெர்ப் ஆகும். ஓகே, நவ் சில்ட்ரன், how to find out adverb? So adverb is a word which gives qualification for a verb. ஒரு செயல், ஒரு verbக்கு, ஒரு action, if it gives extra meaning, extra things for the verb. You can put the questions like how, where, when, how often, how much, then it is adverb. How he played, where he played. Now we are going to study the next part of speech, that is adjective. Adjective என்பது பெயர் உரிச்சொல். இது பெயர் சொல்லாகிய noun in பண்புகளை எடுத்து காட்டும். அழகான மரம், இந்த வாக்கியத்தில் உள்ள அழகான என்னும் சொல் பெயர் சொல்லாகிய மரத்தின் பண்பை குறிக்கிறது. இங்கு அழகான என்னும் சொல் அட்ஜெக்டிவ் ஆகும். சில்ட்ரன், அட்ஜெக்டிவ் மீன்ஸ் விச் கிவ்ஸ் மோர் மீனிங் ஃபார் அ நவுன். மீன்ஸ் நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், thing, feelings or idea or quality. For example, short, tall, beautiful, small, etc. What kind of person? So if you want to identify, you want to understand what is an adjective, you put these questions to yourself. What kind of person? What kind of place, thing it is? Then you will get the meaning of adjective. Moving on to the next one, that is preposition. Preposition என்பது இரண்டு பெயர் சொல்களுக்கு இடையே உள்ள தொடர்பை காட்டுவதாக அமையும். எடுத்துக்காட்டு, பூனை மேஜை மேல் உள்ளது, புத்தகம் மேஜையின் கீழ் உள்ளது. மேலே உள்ள இரண்டு எடுத்துக்காட்டுகளும் உள்ள சொற்கள் மேலே கீழே என்பது preposition ஆகும். So preposition means which shows the position of the nouns. For example, on, in, at, between, beyond, behind, along. So in the மாதிரி words preposition ஆகும். Next one, conjunction. Conjunction என்றால் என்ன? Conjunction என்றால் இணைப்பு சொல். இணைப்பு சொல் மீன்ஸ் கனெக்டிங் வேர்ட். கனெக்ஷன், ரெண்டு கனெக்ட் பண்றது. இது இரண்டு வாக்கியங்களை இணைப்பதற்கு பயன்படும். எடுத்துக்காட்டாக, எனக்கு உடல்நிலை சரியில்லை, நான் பள்ளிக்கு செல்லவில்லை.
எனக்கு உடல்நிலை சரியில்லை, எனவே நான் பள்ளிக்கு செல்லவில்லை. ஸோ ரெண்டு சென்டென்ஸை வந்து இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ தேட் இஸ் கால்ட் அஸ் கன்ஜங்ஷன். ஸோ ஃபார் கன்ஜங்ஷன் வி ஹாவ் சோ மெனி வேர்ட்ஸ் லைக் பட், பிகாஸ், ஸோ, ஆல்தோ, தோ, இந்த மாதிரி வேர்ட்ஸ் கன்ஜங்ஷன். ஸோ ரெண்டு வேர்ட்ஸ் இணைக்கலாம், ரெண்டு சென்டென்ஸ் இணைக்கலாம், ரெண்டு ஃப்ரேசஸ், கிளாஸஸ். ஸோ முதல் இரண்டு வாக்கியங்களுக்கு எனவே அங்கிற வேர்டு கன்ஜங்ஷன் ஆகும். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஒன், தட் இஸ் இன்டர்ஜெக்ஷன். இன்டர்ஜெக்ஷன் என்பது உணர்ச்சியை வெளிப்படுத்தும் சொற்கள் ஆகும். இதை ஒரு வாக்கியத்தின் தொடர்பிலோ மத்தியத்தில் அல்லது இறுதியிலோ வரும். மகிழ்ச்சி, சோகம் அல்லது வெற்றி உணர்வுகளை வெளிப்படுத்துவதாக அமையும். எக்ஸாம்பிள், ஐயோ தலை வலிக்குது. இந்த வாக்கியத்தில் உள்ள ஐயோ என்னும் சொல் இன்டர்ஜெக்ஷன் ஆகும். வேர்ட்ஸ் லைக் ஆ, ஊ, அலாஸ் எட்ஸெட்ரா, தீஸ் வேர்ட்ஸ் ஷோ த ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங் இஸ், வி டு நாட் யூஸ் மச் ஆஃப் இன்டர்ஜெக்ஷன்ஸ் இன் ரிட்டன். It comes more only an expression. It means in spoken, when we are moving. So all these interjections are commonly used only in the spoken voice and not much in written. I hope all of you understood the 8 parts of speech. Ellarku 8 parts of speech purinjirukku nenikiren. Thank you for listening, children.